ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. நாம் இன்னைக்கு ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தினமும் காதை குடைந்து சுத்தம் பண்ணுறோம் இல்லையா, அப்படி நம்ம டெய்லி காதை குடைந்து சுத்தம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பற்றி தான் இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் குளித்த உடனே காதை குடைந்து காதுக்குள்ளே இருக்கிற ஒரு அழுக்கை எடுக்கிறதுங்கிறதே எல்லாரும் செய்கிற ஒரு தவறு. ஏங்க காதுக்குள்ளே வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தானேங்க நல்லது அப்படின்னு கேட்கலாம். அது உண்மைதாங்க. ஆனால் ஏன் குடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தினமும் காது குடைந்த அந்த அழுக்கை எடுக்கும்போது காதில் இருக்கிற அந்த ஆன்டி பாக்டீரியாக்கள், உண்மையாலுமே நம்ம சொல்ல போனோம்னா அந்த அழுக்கு அப்படிங்கிறது வந்து காதுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியாங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம அழுக்குன்னு நினச்சி நம்ம அதை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண நம்மளுக்கு காதுகளில் இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம விட்டு நீங்கி விடுகிறது. அதைத்தான் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தினமும் காது குடைந்து அழுக்கை வந்து நீங்கள் எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு தான் மருத்துவ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாகவே டாக்டர்ஸை காது வலி இல்லை காதில் சீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போதும் அவங்க டாக்டர்ஸ் கேட்குற முதல் க்வெஸ்சன் என்ன, நீங்கள் காதை எதை வச்சு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேவா, நம்ம என்ன பார்ட்ஸு இல்லை ஏதாவது ஒரு பொருள் சொல்லுவோம். அவங்க சொல்கிற பதில் என்ன, நீங்கள் அதை வச்சுலாம் க்ளீன் பண்ணவே கூடாது, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் உண்மையான ரீசனுங்க. காதுக்குள்ளே தினமும் உறங்கும்போது இந்த பஞ்சையெல்லாம் வைத்துக்கொண்டு சிலர் வந்து உறங்குவாங்க, அல்லது கண்டதையும் விட்டு காதில் குடைவாங்க இல்லையா. அது போன்ற விஷயங்களையெல்லாம் தயவு செய்து ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் தினமும் காது குடைந்து சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. காதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குன்றது பெரும்பாலும் இறந்த சரும செல்கள் தான், அதுதான் ஒரு அழுக்கு போல் நம்ம காதுக்குள்ளே படிந்திருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இவற்றையெல்லாம் லைசோசைம் எனப்படும் ஆன்டி பாக்டீரியல் என்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே நீங்கள் தினமும் காதை குடைந்து சுத்தம் செய்வது காதுகளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு தாட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அறவே விட்டுருங்க. இந்த லைசோசைம்கள் தான் காதுகளை வந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே குளிக்கும்போது காதுகளோட மேற்புறத்தில் நீரை ஊற்றி நன்கு கழுவி ஒரு மென்மையான துணியை கொண்டு காதோட மேற்புறத்தை சுத்தம் செய்தாலே போதுமானதுங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, காதுக்குள்ளே அழுக்கு போகாமல் இருக்கிறக்கும் இந்த குளிர்காலத்தின் போது பனி இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கும் பஞ்சு வைத்துக்கொள்வார்கள் இல்லையா. ஒருவேளை அந்த பஞ்சு காதுக்குள்ளே தெரியாமல் போயிட்டாலும் அது பெரிய ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். அதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அதுக்கு நம்ம டாக்டர்ஸோட ஹெல்ப்பை தான் நாடி போகணும். பிறகு இந்த காது குறும்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காது குறும்பி தான் நம்ம காதுக்குள்ளே ஒரு அடைப்பு போல் ஒரு இதை வந்து உண்டாக்கக்கூடியது. ஸோ அந்த செவிப்பறையை நம்ம க்ளீன் பண்ணும்போது பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் சொல்கிற அட்வைஸையும் கேட்டு நம்ம அடிக்கடி டெய்லியும் காது குடையிறத, கண்ட பொருட்களையும் வைத்து காது குடைவதை நாம் தவிர்த்து கொள்வது நமக்கு நல்லது. நம்முடைய செவிப்பறைகளை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.